இன்னைக்காவது உடம்புல ஒரு அடியும் படாம கொழுது நல்லபடியா போகணும். ராஜம் 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 என்ன மறுபடியும் எங்கேயா அடிச்சு விட்டாளா? கட்டில விட்டு இறங்கப்படாத நான் சொல்லிருக்கேன் இல்லையா? சாரி, இடிச்சுக்க ஒண்ணும் இல்லை. பின்ன எதுக்கா அப்படி அலறனே? போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு தெரியாம ஏதா ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டிருந்தேளா? இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு என்னைக்கு எது தெரிஞ்சிருக்கு? கழிக்காத கண்ணு கண்ணு தெரியலன்னு சொன்னேன். சரியா, கண்ணு தெரியும் போதே கண்ட இடத்துல போய் இடிச்சுப்பேன். இப்ப கண்ணும் தெரியலனா என்ன பயமுறுத்தாத? எனக்கு எல்லாம் மங்கள மங்களா தெரியுது. ராஜம், என்ன விட்டுட்டு போயிடாத ஏட்டியா. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒண்ணும் நடக்காது. நான் உங்களை கைவிட பார்த்தேன் சொல்வாளே. இந்த காலனியில இருக்கிறவளா பார்த்து பார்த்து சொல்வாளே. இருந்தா இவாள போல தம்பதியா இருக்கணும். ஆமா, யார் கண்ணு பட்டுடுதோ. ஆமா, திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாய். கண்ணுல பட்டுடுத்து என்ன? இந்த கண்ணாடி உங்க கண்ணுல படலை. கண்ணாடியா மறந்துட்டேன். போய் பிராமணா, ஒரு நிமிஷத்துல கதி கலங்க வச்சுட்டேன். இவ்வளவு நாளும் அடிபட்டுட்டுதான் இருந்தேன், இப்ப ஞாபகம் மறந்து வேறையா? எனக்கு படபடுத்து ரெடியா? இதுலயோட படபடுப்பு உங்களுக்கு வந்தாச்சா? பேசிட்டு இருக்காது, டிஃபன் காஃபி கொண்டா. எல்லாரும் சத்தியமா, இந்த ரூம்ல இருந்து இன்னைக்கு வெளியில போக மாட்டேன். போருமா? மறுபடியும் என்னாச்சு? கல் தோசையை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தோசையில கல்லு போச்சு. என் பல்லு பல்லுக்கு எதுக்காக பேண்டேஜ்? வீணா வீணா, இப்ப எதுக்கு நீ அழகன் பானுபுரி அரேஞ்சில இப்பலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்ன மம்மூட்டி நினைப்பா? என்னதுக்கு நீ அவரோட கம்பேர் பண்ற? எனக்கு அவர மாதிரி நடிப்பு வராது, பேச்சு வராது. முதல்ல நீ ஆடுறது நிறுத்து. சில பேர் ஆட்டத்தை நிறுத்தணும்னா நான் ஆடிதான் ஆகணும். இங்க உன்ன தவிர வேற யார் ஆடுறா? சொல்றேன்
சொல்லல எலெக்ஷன்ல நிக்க போறேன். ஏன் இப்படி கத்துற? அண்ணி காதல விழ போகுது. விழட்டும், நான் காலனி எலெக்ஷன்ல நிக்க போறேன். வீணா, இதுக்கு பேர் நிக்க போறேன் இல்ல குத்த போறேன். பெரியம்மா பெரியம்மா உங்களுக்கு எதிரா எங்க அம்மா நிக்க போறாங்க. எல்லாம் காதல விழுந்துட்டு தான் இருந்தது. நான் கண்டெஸ்ட் பண்ண போறதை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. வேற யாரும் நிக்க முடியாது. நான் தான் ஃபியூச்சர் பிரசிடென்ட். ஆமா, பெருசா கெசட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீ வெறும் கிராஜுவேட், நான் போஸ்ட் கிராஜுவேட். ஐ அம் மோர் குவாலிஃபைட். குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது, இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் ரெண்டும் தேவை. ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. வீணா கொஞ்ச நேரம் பேசாம இரு. வீணா நீ அது கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மகளிர் மட்டும் நீங்க சும்மா இருங்க. நீ சும்மா இரு. இந்த எலெக்ஷன்ல நான் நிச்சயமா கண்டெஸ்ட் பண்ண போறேன். நீ தலகில நின்னாலும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனா யார் போட்டி போட்டுங்கிறதுல போட்டி இருக்க கூடாது. மோகன் இப்ப நீ என்ன சொன்ன புரியலையா? பெட்டர், இதுக்கு என்ன என்ன வழி? இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். திருவுள்ள சீட்டு இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். மூணு சீட் போடுறோம். இன்னும் இந்த மூணு சீட்லயே ஏறு. எதுக்கு மூணு சீட்? ஒரு சீட்ல மீனாவோட பேரு, இன்னொரு சீட்ல மீனாவோட பேரு. ரெண்டு பேருமே நிக்க கூடாதுன்னு ஒரு சீட். இது நல்லா இருக்கடா. எப்படியும் என் பேர் தான் வரும். வராது. உன் பேர் தான் வராது. என் பேர் வரலன்னாலும் பரவாயில்லை, இவ பேர் வரக்கூடாது. நோ ப்ராப்ளம், ஆனந்த் சீட் எடுப்பான். நோ, சீட்டு ரோஜா தான் எடுப்பான். சீட்டு ஆனந்த் தான் எடுப்பான். முருகா முதல்ல நான் எங்க கிட்ட காமிச்சிடுறேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இந்த திடீர் முடிவு? இதெல்லாம் சரிபடுமா? நேத்தி வரைக்கும் ஒழுங்கா இருந்தா மாறிட்டா? ஒரு மணி நேரமா ஒன்னையே வச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் இத்தனை பாக்கி இருக்கு, எப்ப பண்ணி முடிக்க போற? என்ன குப்பையெல்லாம் இப்படியே போட்டிருக்க? எல்லாத்தையும் அள்ளி கொண்டே வேலையை போடுப்போ. This is too much, Meena. ஜீன்ஸோட இருக்க வேண்டிய புருஷனை இப்படி பீன்ஸோட நிக்க வச்சிட்டியே, உனக்கே பாவமா இல்ல? இப்பதான் பாக்க கலையா இருக்கீங்க, பீன்ஸும் கையுமா. சரி, நான் என்ன சொல்லிட்டேன்? இப்படி புலம்புறீங்க. என்ன சொல்லிட்டியா? வாய புலக்கிறது ஆரம்பிச்சு குப்பை கொட்ட அளவுக்கு என்ன கொண்டு விட்டுட்டியே. This is very bad, Meena. என்ன என்ன என்ன? மீனா வெரி பேடா? நீ என்ன திட்டியே? That is slightly bad. ஐயோ வழியாதீங்க, நான் உங்களை சொல்லவே இல்ல. நான் அவளை தான் சொன்னேன். அங்க பாருங்க, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல பெரியப்பா, உன்னதான் சொல்றா, இன்டைரக்ட் ஃபயரிங். ஏய், யார் சொன்னா? யார்? ரோஜா. ரோஜா, இவளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. ஏய், பின்ன வீணா அவளை பொண்ணு இல்லையா? இந்த குழந்தைய சமாளிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறியே. நாளைக்கு காலனியில ஒவ்வொருத்தனும் குழந்தைத்தனமா கேள்வி கேப்பா, என்ன செய்வ? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் கிடையாது, அங்கதான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆமா, இல்ல இப்ப நீ எதுக்காக நிக்கிற? சரி உட்கார்ற. போச்சுடா, இந்த உட்கார்றத நான் சொல்லலாமா? எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு கேக்குறேன். யூ நோ ஐ அம் எ டிசர்விங் கேண்டிடேட். எலெக்ஷன்லயே நிக்கல, அதுக்குள்ள இங்கிலீஷா? அன்னைக்கு இந்த ஏஜிஎம்னா ஏதோ கரிச்சு கொட்டினியே, சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அது இதுன்னு அன்னைக்கு கண்டம் பண்ண, இன்னைக்கு கண்டெஸ்டா? கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கே. மீனே, இந்த ஈஸி சேர்ல, இந்த பொசிஷன்ல மெஜஸ்டிக்கா இருக்காய், திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நான் உட்கார்ந்து இருக்கேன். சரமில்லை, நான் தானே உன்னை உட்கார சொன்னேன். நான் உட்கார சொன்னேன், உட்கார்ந்தாய்.
இப்ப நிக்க சொல்றேன், ஏன் நிக்க மாட்டேங்கிறாய்? நீங்க வெறுமனே நிக்க சொன்னீங்கன்னா நான் நின்னுக்கிட்டே இருப்பேன். சரமில்லை, உட்காந்தே பேசலாம். மெஜஸ்டிக்கா இருக்கு. மெஜஸ்டிக்கா இருக்கேன் சரி, ஆனா மகாதேவன் சாருக்கு அகேன்ஸ்டா என்னால நிக்க முடியாது. நீ இத்தனை நெகட்டிவா பேசக்கூடாது கேட்டியா? நாங்க ஒன்னதான் மழை போல ரம்மின்னு இருக்கோம். அவர் முன்னாடி நான் ஒரு எலி மாதிரி. அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்காய். பச்சே, நீ ஒரு புலி. நீனே உன்னோட திறமை இந்த காலனில அறுக்கு வரும். எலி புலியெல்லாம் விட்டுடுங்களேன். என்னால முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன அப்படி கேட்டுட்டாய்? மெடிக்கலி ஆல்சோ யூ ஃபிட். அதானே உன்னோட சாமர்த்தியம். அந்த வீணாக்கு கூட வராது கேட்டியா? அப்போ வீணா விட நான் ரொம்ப சாமர்த்தியசாலின்னு சொல்றீங்க? ஆமா, அதுல என்ன சம்சயம்? பச்சே, நீ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலையானா வீணையும் சாமர்த்தியசாலி ஆக்கிடுவோம். இல்ல, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. கன்ஃபியூஷன் வந்தாச்சு இல்லையா? அதுதான் எனக்கு வேணும். அப்ப கண்டெஸ்ட் பண்ணுவேன். இல்ல, கண்டெஸ்ட் பண்ணலாம், ஆனா மகாதேவன் சார் எதிர்த்து. ஐயோ, இவர் அசோசியேஷன் அசோசியேஷன் சொல்லிட்டு ஆத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம காலனிக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்காரு. ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகுதுட்டா. இந்த வியாதிக்கு என்ன பேர் தெரியுமோ? அது இப்ப வேண்டாமே. மீனே, மகாதேவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு தெரியுமா? நான் நம்ம ஃபேமிலி சொன்னேன், நீ கண்டுபிடி இமேஜின் பண்ணிக்காத கேட்டியா? மீனே, இந்த கல்லிலையும் சொல்யூஷன் தேவைதானா? பாதாள சாக்கடை இருக்குல்ல, அது அடைச்சிருக்கு, சரி பண்ணுங்க. பாதாள சாக்கடைய பத்மாவோட வாயுங்க. நீ செஞ்சாலும் செய்வ. பின்னாலேயே பத்மநாபன் வருவார். வீட்டுல எலக்ட்ரிசிட்டி ஒரு ஃபேஸ் வேலை செய்யலன்னு சொல்லுவார். என்ன செய்வ? ஃபேஸ் டு ஃபேஸ் சமாளிப்பேன். ஷாக் அடிச்சு ஓடி போயிடுவார். எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. பத்மாவை சமாளிச்சிடலாம், பத்மநாபனையும் சமாளிச்சிடலாம். பட் சரளா சரளா இருக்காளே, அவள் எப்படி சமாளிப்ப? நேரம் வருவா, சாமர்த்தியமா ஒரு பதில் வச்சிருக்க. இந்த எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி நோ செகண்ட் தாட்ஸ். நீங்க எனக்காக கேன்வாஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. முடிய முடியும். உனக்காக பண்ணவன் யாருக்கு பண்ண போற? ஆக்சுவலா உனக்கு இந்த பிரசிடென்ட்க்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சும்மா ஒரே ஒரு டெஸ்ட். என்னது? இல்ல இல்ல, டெஸ்ட்னா நிஜம் டெஸ்ட்னு இல்ல. I know you are very capable, you are extraordinary, brilliant. சொல்ல சொல்ல போனா இந்த அசோசியேஷனுக்கு நீ தான் பிரசிடண்டா இருக்கணும். அதுதான் கரெக்ட். யூ ஆர் மோஸ்ட் டிசர்விங். உன்னை விட்டா இதுக்கு வேற ஆட்டே கிடையாதுதான். Thank you, Mr. Mohan.
என்ன மகாதேவா டெண்ட் அடிச்சு உள்ள என்ன வாக்கம் பண்றாய் உண்ணாவிரதம் இரு 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 லங்கணம் பரம ஔஷதம்னு சொல்லுவா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு மனுஷங்க உண்ணாவிரதம் இருக்கேன் எதுக்காக நீ யாருமே கேட்க மாட்டேங்கிற என்னது ஃபாஸ்டிங்கா வெரி குட் இப்படி அடிக்கடி ஃபாஸ்ட் பண்ணணும் பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் அது ரொம்ப நல்லது கட்டலா பிஸ்கெட்டா கிராக் ஜாக் வயசுக்கு அப்பப்போ ரெஸ்ட் கொடுத்தா தானே சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் இதுக்கு என்னமோ ஒரு பேர் கூட உண்டு மெடிக்கல் புக் ரூம்ல இருக்கு அம்மா இங்க வந்து பாருங்க உங்க புள்ள ஃபாஸ்டிங் பண்றார் அவன் எல்லாத்துலயும் ஸ்லோவாச்சே எப்படி அப்ப ஃபாஸ்ட் ஆகான் ஐயோ இது அதெல்லாம்மா ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் அது பின்னே இன்னைக்கு சங்கடா அடிச்சு சுத்தி இல்லையா அதுக்கு அவன் விரதம் இருக்கான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏண்டா மகாதேவா அதுக்கே உண்ணாவிரதம் போர்டு வச்சு உட்கார்ந்து இருக்காய் நான் ஒருத்த உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் என்னது போராட்டம் ஓ அதுவா நடத்து நடத்து என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா அது பின்ன இருக்கிறதா இருக்கே மௌன விரதமும் சேர்ந்து இருக்கலாமே ஏய் பல்ல உடைச்சிருவா ஏட்டியா அது பின்ன உன்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு ஊமையாவே இருந்திருக்கலாம் ஏய் எதுக்கு இப்படி அவசரமா பேசுறாய் என்ன பண்ணிட்டாள் அவள் தேங்க் யூ எல்லாரும் கூட்டு சேர்ந்தாச்சா என் பேர்ல வச்சு என் கண்ணு குத்தியாச்சு இல்லையா கண் கட்ட பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம் அந்த போர்டு தூக்கி போடு டிஃபன் சாப்பிட வா அம்மா ஏ வைராகியத்தை பத்தி உனக்கு தெரியாது நான் வரல எனக்கு வேண்டாம் சரி இந்திரே நீ வா நாம டிஃபன் சாப்பிடலாம் உண்ணாவிரதம் 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 டாடி why are you shouting ஏ பிரேமி இங்க வா இங்க வா இங்க வா ஏ எனக்கு புடிச்ச ஐட்டம் ஆறு கொடுத்தான்னு சொல்லுது ஓ எனக்கு ஆசை காட்டுறதுக்காக பாட்டி இதை கொடுத்தாளா நான் தொடமாட்டேன் ரவா லட்டு தொடமாட்டேன் ஏ தொட வேண்டாம் ஆனா டாடி வாட்ஸ் ராங் வித் யூ ஓ போர்டு தமிழ்ல எழுதுனதுனால உனக்கு புரியலையா நான் இப்ப ஹங்கர் ஸ்ட்ரைக்ல ஆக்கும் இருக்கேன் எடுத்துட்டு போ ஏ இது இப்ப சாப்பிடுறதுக்கு இல்லை ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிக்கும் இல்லையா அப்ப சாப்பிடுறதுக்கு ரவா லட்டு ஏ இந்த ஸ்ட்ரைக் எதுக்காக்கும் நீ யாருமே கேட்க மாட்டேளா அதெல்லாம் எதுக்கு இப்போ ஆனா டாடி ஐ ரெஸ்பெக்ட் யுவர் காந்தியன் பிரின்சிபல்ஸ் டாடி ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே என்னடா உண்ணாவிரதமா சாப்பிட்டாச்சா உண்ணாவிரதம் போர்டு பார்த்தா இல்லையா ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கே நாக்கம் சாப்பிட்டாச்சான் என்ன கேள்வி சாதாரணமா சாப்பிட்டுட்டு தானே உண்ணாவிரதம் இருப்பா அதானே ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் பின்ன உண்ணாவிரதம் எத்தனை மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் தானே இந்த பொம்மநாட்டுகள் தான் சரியில்லைன்னா நீயுமா பொம்மநாட்டுகள் சரியில்லையா என்ன சொல்றாய் இந்த பொம்மநாட்டுகள் எல்லாம் ஒன்னா கூட்டணி சேர்ந்து என்ன கவுத்துட்டா அது பின்ன கூட்டணி சேர்றதே கவுக்கிறதுக்கு தானே எல்லா விஷயத்திலும் எலியும் புனையுமா இருக்கிறவா ஏ விஷயத்துல மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து டிஃபன் சாப்பிட போயிருக்கா பசிக்கிறது கிச்சன் கேபினட் ஆச்சே பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அதான் எப்படி இருந்தா என்ன நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் நீ நின்னு என்ன பிரயோஜனம் நீதான் விழுவாய் ஓட்டு விழணுமே நீ ஒண்ணும் கவலைப்படாத இவா பாலிடிக்ஸுக்கு யாராக்கும் காரணம்னு எனக்கு தெரியும் ஓஹோ குடும்பத்திலேயே பாலிடிக்ஸ் கொண்டு வந்துட்டாளோ நேரில் போய் நாலு வார்த்தை கேட்கறேன் அப்பா பார்த்து நாலு வாரத்தை கேட்கிறேன்னு போயிட்டு நாலு இடத்துல விழுந்து வைக்காத பார்த்து விசாரிச்சுட்டு வா Thank you.
இப்பவே ஆரம்பிச்சாச்சா? நமஸ்காரம் ஒன்றும் வேண்டாம்டியா? சந்தோஷம் நிக்கிறாள், வரக்கூடாதுன்னு நினைச்சாள். சார் நீங்க எப்பானாலும் இங்க வரலாம், உங்க வீடு மாதிரி. மகாதேவன் வரக்கூடாதுன்னு நினைச்சாள். ஐயோ மகாதேவன் சார் எப்பானாலும் வரலாம். நான் அத்தை சொல்லலை, அசோசியேஷன் எலெக்ஷன் பத்தியாகவும் பேசுறேன். சார் உட்காருங்க ப்ளீஸ். போட்டி இருக்கட்டும் வேண்டாம் சொல்லை, பட்சே பார்ட்டியை யூஸ் படுத்திருக்க வேண்டாம்டலா. சார் சத்தியமா நாங்க எந்த பார்ட்டியும் யூஸ் பண்ணல. ஏய் பார்ட்டி இல்லை, பார்ட்டி என்னோட அம்மை. மொத்தத்துல குடும்பத்துல பாலிடிக்ஸ் உண்டு பண்ணிட்டேன். சார் விசுவநாதன் சார் இருங்க, நான் மீனாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன் சார் ப்ளீஸ். இது கன்வின்ஸ் பண்றது இல்லை, கேன்வஸ் பண்றதாகும். மீனாவுக்கு ஓட்டு கிடையாது. சந்தோஷம் நிக்கிறேல். நீங்க பெரியவர், உங்க மேல நான் உட்காரக்கூடாது. நீங்க உட்காரலாம். நான் உட்கார்றது ஒண்ணும் வரல. விரோதிகளுக்கு மன்னிப்பு உண்டு, தோழிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. நீனே இன்னையில இருந்து நம்ம பங்காளிகள் பகையாளிகள், எலெக்ஷன்ல மீட் பண்றோம். சந்தோஷம் நிக்கிறேல். சார் சார் நான் யார் வந்துட்டு போறது? விஸ்வநாதனா? மீனை என்ன சொல்றாரு கேட்டியா? என்ன இது, அவர் பாஷ உங்களுக்கு ஒட்டிக்குச்சா? இல்லை இல்ல இல்ல, பாவம் இந்த மகாதேவன், அவருக்கு இப்படி துரோகம் செய்யறியே. என்ன துரோகம் செய்யறோம்? அவருக்கு துரோகம் செஞ்சது நீங்களும் இல்ல நானும் இல்ல, இந்திரா. ஓ மகாதேவனுக்கு துரோகம் செஞ்சது இந்திரா? இதே கிட்ட புருஷனுக்கே துரோகமா? நான் சாதாரணமா சொன்னத நீங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? இது வேற மாதிரி துரோகம். துரோகத்தையே பலவிதம் இருக்கா? இத பாருங்க. எது எப்படியோ இந்த காலனிக்கு நீதான் பிரசிடென்ட்.